திருவட்டார் அருகே தொழிலதிபர் வீட்டில் கத்தி முனையில் 200 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளை. கன்னியாகுமரி மாவட்டம் வியன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்தாஸ், தொழிலதிபர். இவரது மனைவி அனிதா. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் ஆர்த்தி பாண்டிச்சேரியில் மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார். இளைய மகள் அச்சயா சென்னையில் மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார். இவர்கள் இருவரும் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்திருந்தார். இந்த நிலையில் அனிதா உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வீட்டில் மோகன்தாஸ் மற்றும் இளைய மகள் அச்சயா இருவரும் இருந்தனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முகமூடி அணிந்து வீட்டிற்குள் புகுந்த 2 கொள்ளையர்கள் மோகன்தாஸை இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு மகள் அச்சயாவின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி வீட்டின் பீரோ மற்றும் லாக்கரில் வைத்திருந்த 200 சவரன் தங்க நகைகள் மற்றும் 50,000 பணத்தை கொள்ளையடித்துவிட்டு இருவரின் செல்போன்களையும் பறித்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதில் காயமடைந்த மோகன்தாஸ் மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் சென்ற போலீசார் விசாரணை நடத்தியதுடன் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.